எனக்கு பிடித்ததை செய் இன்னைக்கு தமிழ் எண்கள் பார்க்க போறோம் ஒன் டூ டென் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஷார்ட்கட் மட்டும் சொல்லி தரணும்னு சொல்லிருந்தோம் கா ஊ ஞா சா ரு சா ஏ ஆ கூ கா அப்படின்னு வரும் இந்த ஒன் டூ டென்னுக்கும் இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் ஒன்றா நம்பருக்கு கா ரெண்டுக்கு ஊ அப்படிங்கிறதுக்கு கடலையை உடைத்து நுணுக்கி சமைத்து ருசித்து சாப்பிட என்னை அம்மா கூப்பிட்டால் கண்ணா கண்மணியே என்று கடலையை உடைத்து காக்கு பர்ஸ் லெட்டர் அடுத்து உடைத்து ஊனா கடலையை உடைத்து நுணுக்கி சமைத்து ருசித்து சாப்பிட என்னை அம்மா கூப்பிட்டால் கண்ணே கண்ணா கண்மணியே என்று அடுத்ததான் இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிற பாடம் சங்க நூல்கள் சங்க நூல்களில் ஃபர்ஸ்ட் பார்க்க இருக்கிறது அகத்தியம் அகத்தியத்தை இயற்றியவர் அகத்தியர் முச்சங்கங்களுக்கும் பொதுவான இலக்கண நூல் இதுதான் தொல்காப்பியத்திற்கே மூல நூல் அகத்தியரின் சீடர்கள் பனிரெண்டு பேர் பனிரெண்டு பேர் இருக்காங்க அதன் கோட்டாசன்ல ஆரம்பிச்சு தொல்காப்பியர் வரைக்கும் தொல்காப்பியர் தான் இவருக்கு தலை மாணாக்கர் இந்த பன்னிருவர் இயற்றிய தான் பன்னிரு படலம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த நூல் தொல்காப்பியம் தொல்காப்பியம் தொல்காப்பியத்தை இயற்றியவர் தொல் தொல்காப்பியர் தொன்மை மிக்க இலக்கண நூல் வேறெந்த மொழி நூலுக்கும் இல்லாத பழமையும் பெருமையும் அழகும் அருமையும் வாய்ந்த இந்த நூல் அப்படின்னு சோமசுந்தர பாரதியார் சொல்றாங்க அது மட்டும் இல்லை இயல்வளம் எழில் பயன் பண்பு எல்லாம் கொண்டது எள்ளிலிருந்து எண்ணெய் எடுப்பது போல் இலக்கியத்திலிருந்து தான் இலக்கணம் எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்ப தொல்காப்பியம் தோன்றுவதற்கு முன்னரே பல இலக்கிய நூல்கள் தோன்றியிருக்க வேண்டும் தொல்காப்பியரோட காலம் கிமு ஐந்தாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்றாங்க இவர் சில இடங்களில் என்ப என்மனார் இந்த மாதிரி சொற்களை பயன்படுத்துகிறாரு அதே மாதிரி நூல்கள் நாடக வளர்க்கணும் உலகியல் வளர்க்கணும் பாடல் சான்ற புலநெறி வழக்கம் அப்படின்னு சொல்கிறதுனால தொல்காப்பியத்துக்கு முன்னாடி பல நூல்கள் இருந்தது உண்மை அடுத்ததாக தொல்காப்பியத்திற்கு மூன்று பகுதிகள் இருக்குது அது என்னென்னா எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் பொருளதிகாரம் இந்த மூன்று அதிகாரத்துக்கு தான் தொல்காப்பியம் எழுதப்பட்டது இந்த மூன்று பகுதிகளையும் ஆயிரத்தி அறுநூற்றி பத்து நூற்பாக்கள் இருக்குது இந்த எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் அதிகாரம் ஒவ்வொன்றுக்கும் ஒன்பது ஒன்பது பிரிவு இருக்குது ஆக மொத்தம் இருபத்தி ஏழு பிரிவு இந்த மூன்று இதுக்கும் சேர்த்து மூன்று அதிகாரத்துக்கும் சேர்த்து உரை எழுதியவர் முழுமைக்கும் உரை எழுதியவர் அப்படின்னு பார்த்தா இளம்பூரணர் இதில் எழுத்ததிகாரத்துக்கு மட்டும் உரை எழுதியவர் இளம்புறனர் முழுமைக்கும் எழுதியிருக்காரு அடுத்து சொல்லதிகாரத்திற்கு சேனா வரையரும் பொருளதிகாரத்துக்கு நச்சினார்கிணியரும் உரை எழுதியிருக்காங்க அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிற நூல் எட்டு தொகை நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறுநூறு ஒத்த பதிட்டு பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரத்த எட்டு தொகை இதுதான் வரிசையாக எழுதியிருக்கும் இதில் பதிட்டு பத்து பரிபாடல் புறநானூறு இதில் முதல் எழுத்த பாருங்க பகர வரிசை ஸோ இது எல்லாமே பாங்குறதுனால புறநூல்கள் மீதி உள்ள ஐந்தும் அகநூல்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் இந்த பரிபாடல் அப்படிங்கிறது பரிபாடல் அப்படின்னு ரெண்டா பிரித்து இது என்ன செய்தால் அகமும் புறமும் மட் புறம் ரெண்டையும் சேர்த்து சொல்லுது புறநானூறு புறத்த சொல்லுது பதிற்று பத்தும் புறத்தை சொல்லுது ஆனால் பரிபாடல் ரெண்டையும் சேர்த்து சொல்லுது ம மற்ற ஐந்து நூல்கள் அகத்தை மட்டும் சொல்லுது இதெல்லாம் முதல்ல வைத்து எண்ணக்கூடியது நற்றினை இது ஒன்பதுலேருந்து பன்னெண்டு அடி கொண்டது ஐந்தின் எழுவிய நானூறு பாடல்கள் கொண்டது இந்த பாடல்களை நூற்றி எழுபத்தைந்து புலவர்கள் இயற்றியுள்ளனர் இதனை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி தொகுத்தவர் யாரென்று தெரியவில்லை அடுத்ததா குறுந்தொகை குருகி அப்படின்னு சொல்றதுனால இது நாலு டு எட்டடி கொண்டது ஐந்து திணைகளுக்கும் நானூறு பாக்கள் இருக்கு இதுக்கு இரநூத்தி ஐந்து புலவர்கள் பாடியிருக்காங்க இதை தொகுப்பித்தவர் பூரிக்கோ என்றும் தொகுத்தவர் உப்பூரி குடி கிளார் அப்படின்னும் சொல்றாங்க இதில் முக்கியமான பாடல் பார்த்தீங்கன்னா வினையே ஆடவர்க்கு உயிரே வானுதல் மனையுரை மகளிருக்கு ஆடவர் உயிர் அதாவது வினைனா செயல் செயல் தான் ஆடவர் ஆடவர்னா ஆண்களுக்கு உயிர் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் அதுல உள்ள முக்கியமான பாடல் இந்த பாடலை கொடுத்து கூட இது எதில் இடம்பெற்ற இந்த வரிகள் அப்படின்னு சொல்ல கேட்கக்கூட வாய்ப்பு இருக்கு அடுத்ததான் நாம் பார்க்க இருக்கிறது ஐங்குறு நூறு இது மூன்று மூன்று அடியிலேருந்து ஆறு அடி வரை எழுதக்கூடியது பாடியிருப்பாங்க இது குறுந்தொகையை விட மிகவும் குறுகியடி அதனால தான் இங்கே ஐங்குறு நூறு அப்படிங்கிறாங்க அது மாதிரி ஐந்து குட்டல் குறுகிய குட்டல் நூறு அப்போ ஐந்து குறுகிய நூறு ஐநூறு ஐந்து திணைகளுக்கும் பாடியிருக்காங்க ஒரு திணைக்கு நூறு பாடல் வீதம் ஐந்து திணைக்கும் ஐநூறு பாடல் குறிஞ்சி நூறு முல்லை நூறு மருதல் நூறு நெய்தல் நூறு பாலைநூறு குறிஞ்சி கபிலர் முல்லை ஓதலாந்தையார் இப்படி எழுதியிருக்காங்க இதை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு ட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கபிலர் ஆந்தையை கண்டு ஓரம் போகி அம்மூன்று பேரும் பார்த்தால் அது பேய் அதாவது கபிலர் குறிஞ்சி ரெண்டாவது முல்லை ஞாபகம் எழுதிட்டிங்கன்னா இதை ஞாபகம் வச்சுக்கலாம் ரெண்டாவது ஆந்தையை கண்டு ஓதலாந்தியார் மூணாவது ஓரம் போகியார் நான்காவது அம்மாவோனாருக்கு அம்மூன்று பேரும் பார்த்தால் அது பேயனார் இந் இந்நூலை தொகுத்தவர் புலத்துறை முர்ஷிய கூடலூர் கிழார் தொகுப்பித்தவர் யானை கட்சி மாந்தரன் சேரலெரும்புரை அடுத்ததா ஐங்குறு நூற்று பாடலில் உள்ள சில அடிகள் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு ஸோ பார்த்துக்கங்க அடுத்ததா நம்ம பார்க்க இருக்கிற பாடல் பதிற்று பத்து பத்து அப்படிங்கிறது பத்து மன்னர்கள் மீது பத்து சேர மன்னர்கள் மறந்துடாதீங்க பத்து சேர மன்னர்கள் மீது பத்து புலவர்கள் பாடியிருப்பாங்க பத்து புலவர்களும் பத்து பத்து பாக்கள் பாடியிருப்பாங்க அப்போ பத்து இன்டு பத்து நூறு பதிற்று பத்து எத்தனை பாடல்கள் கொண்டதுன்னா நூறு இதில் இதுக்கு எப்படி பேர் வச்சுருப்பாங்கன்னா முதற்பத்து இரண்டாம் பத்து மூன்றாம் பத்து இப்படின்னு கடைசி வரைக்கும் இறுதி பத்துன்னு பேர் வச்சுருக்காங்க ஆனால் முதற் பத்தும் இறுதி பத்து நூல்களும் கிடைக்கவில்லை அப்போ நூறு நூலில் இருபது நூல் கிடைக்கவில்லை அப்போ மொத்தம் எண்பது தான் இருக்குது ஊத்தவர் தொகுப்பித்தவர் பெயர் யாருன்னு தெரியலை இது ஒவ்வொரு பத்தும் எந்த புலவர் என்ன ப எந்த மன்னன் மீது பாடி என்ன பரிசு வாங்கினாங்க அப்படிங்கிறத ஒரு டேபர் காலமாக பின்னாடி கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க நாம் அடுத்து பார்க்க இருக்கிற நூல் பரிபாடல் இது வந்து அகமும் புறமும் கொண்ட நூல் இது பரிபாட்டுகளின் தொகுப்பு அப்படின்னு கூட சொல்றாங்க இதில் இருபத்தைந்து அடி சிற்றல்லை ஆரம்பிச்சு நாற்பது அடி பேரல்லை வரைக்கும் எழுதியிருப்பாங்க இதில் எழுபது பாடல்கள் இருக்குது இருபத்தி ரெண்டு பாடல்கள் மட்டுமே கிடைக்க பெற்றிருக்கு இன்று வரை இதை ஏன் பரி பாடல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பரிந்து செல்லும் ஓசை பரினா குதிரை குதிரை அளவுக்கு வேகமாக செல்லக்கூடிய ஓசை ப்ளஸ் பரிந்து இடம் கொடுக்கும் பாட்டு பரிந்துரை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ரெக்கமெண்டேஷன் அது மாதிரி அடுத்த ஓசைக்கு இடம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த பாட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இருபத்தி பாடல்களும் திருமாலுக்கு ஆறு பாடலும் முருகனுக்கு எட்டு பாடலும் வைகை ஆற்றப்பட்டு எட்டு பாடல்களும் மொத்தம் இருபத்ரெண்டு பாடல்கள் எதிர்க்காங்க திருமாலை பத்தி என்ன சொல்லுதுன்னா உருவ அழகு அவதாரம் மும்மூர்த்திகளும் அவருள் அடக்கம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க முருகன் அப்படிங்கறது முருகனை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவருடைய பிறப்பு இந்திரன் சூரன் எல்லாம் எப்படி அவரு போராடி வெற்றி பெற்ற அந்த பேராண்மை வள்ளி திருமணம் இதெல்லாம் சொல்லுது அடுத்து வைகை ஆறு அதுல வெள்ளப்பெருக்கு மக்கள் கூட்டம் மா அந்த வெள்ளப்பெருக்கை பார்த்து ஆண்களும் பெண்களும் நீராடி ஆரவாரம் பண்றது இதெல்லாம் பத்தி சொல்றாங்க அது மட்டும் இல்லை மதுரை வைகையாறு திருப்பரங்குன்றம் திருமாலிருஞ்சோலை இது பத்தி கூட சொல்லியிருக்காங்க அடுத்ததா நாம பார்க்க இருக்கிறது இதெல்லாம் அந்த பாடல்லேருந்து நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு பத்தி தெரிஞ்சுக்க போறோம் களித்தொகை அப்படிங்கிறது களிப்பாவால் ஆனது அதனால தான் இதை கழித்தொகைன்னு சொல்றாங்க இதுல ஓசை இனிமை தனிச்சொல் சுரிதகம் எல்லாமே இருக்கும் மற்றவையெல்லாம் அகவர்பாவால் ஆனது அகவர்பா ஆசிரியப்பாவால் ஆயிருக்கும் ஆனால் கழித்தொகை மட்டும் களிப்பாவால் ஆனது இதுவும் அதே மாதிரி தான் குறிஞ்சி துணி முல்லை மருதம் நெய்தல் பாலை என ஐந்து திணைக்கும் பாடியிருப்பாங்க இதை நீங்கள் எப்பயுமே குறிஞ்சி கபிலர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கழித்தொகைக்கு முல்லை சோழன் நல்லுறுத்திறன் மருதனுக்கு மருத நிலன் ஆகினார் ஞாபகம் வச்சுக்கோங்க நெய்தல் நெய் நல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பாலை பெருங்கடுக்கோ முதல் எழுத்து ஒன்றி வர மாதிரி இருக்கிறனால ஞாபகத்துக்கு சொல்கிறேன் இதுக்கு உரை எழுதியவர் நச்சினார் இதோட சிறப்பு கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் அந்த பாடல் வரிகள் முல்லைக்களினாலே ஏறு தழுவுதல் அந்த மாதிரி நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது ஒரு ஒரு லைன் பார்த்துக்கோங்க அடுத்து நெய்த்களினாலே மடலேறுதலை பற்றி கொடுத்துருப்பாங்க அடுத்ததான் நாம பார்க்க இருக்கிறது புறநானூறு புறநானூறு அப்படிங்கிறது புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு புறத்தை பற்றி நானூறு பாடல் சொல்லியிருப்பாங்க இதில் ரெண்டு பாடல்கள் மட்டும் சேர்ந்துருச்சு முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு பாடல்கள் தான் இருக்கு இதை தொகுத்தவர் தொகுப்பித்தவர் எல்லாம் இன்ன வரைக்கும் யானு தெரியல சில புலவர்களை ஊர் உறுப்பு அவங்களோட தொழிலை வச்சு குறிப்பிடுறாங்க அடுத்து புறநா நூட்டில் என்ன சொல்வாங்க புறம்னால என்னது புலவர்களோட வீரம் மன்னர்களோட வீரம் கல்வி இதை பற்றியெல்லாம் சொல்கிறது தானே அது மாதிரி புறநானூரில் தமிழகத்தின் வரலாறு பெருமை சங்ககாலத்து அரசியல் சமுதாயம் பழக்க வழக்கங்கள் நாகரிகம் கல்வி பெருமை இதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்காங்களாம் அப்புறம் மேலும் நட்பை பற்றி அதாவது கபிலருக்கும் பாரிக்கும் இருந்த நட்பு பிசிராந்தையார் கோபுரஞ்சலனுக்கு இருந்த நட்பு அதிகமான் ஔவைக்கு இருந்த நட்பையும் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் புறநானூற்றில் வரக்கூடிய முக்கியமான பாடல் வரிகள் பார்த்துக்கோங்க அடுத்ததான் நாம் பார்க்க இருக்கிறது அகனானூரு அகனா நூறு அகம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு இது தலைவன் தலைவி உள்ளத்தை நிகழக்கூடியதை மட்டும் சொல்லக்கூடியது அது புறநானூறு புறத்தை நிகழ்வது இது அகத்தை நிகழ்வது இது பனிரெண்டு அடிக்கு மேல் எழுதப்படும் அப்ப பன்னெண்டு மடிங்கிறது நீண்ட அடிகள் இல்லையா அதனால இதுக்கு இன்னொரு பேரு நெடுந்தொகை அகனா நூறுக்கு இன்னொரு பேரு நெடுந்தொகை இது மூன்று பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கிறது ஒன்று கலர்ச்சியானை நிறை மணிமிடைப்பவளம் நித்தில கோவை கலர்ச்சியானை நிறை ஒன்றுலேருந்து நூற்றி இருபது பாடல்கள் இருக்கும் அதனால் இதில் மொத்தம் நூற்றி இருபது பாடல்கள் மணிமிடை பவளம் நூற்றி இருபத்தி ஒன்றுலேருந்து முந்நூறு பாடல்கள் அப்போ நூற்றி எண்பது பாடல்கள் மட்டும் இருக்கும் இதில் அடுத்து நித்தில கோவை முந்நூற்றி ஒன்று டு நானூறு அப்போ நித்தில கோவையில் நூறு பாடல்கள் நூற்றி இருபது ப்ளஸ் நூற்றி எண்பது ப்ளஸ் நூறு டோட்டலாக நானூறு களிர்ச்சி யானை நிறையில் உள்ள பாடல்கள் செருக்குற்ற யானை மாதிரி இருக்குமா அந்த களிற்று அப்படிங்கிறது களிருங்கிறது யானை இல்லையா அந்த மாதிரி அதோட பா அந்த ஓசை இருக்கும் அப்படிங்கிறாங்க மணிமிடை பவளம்னு ஏன் பேர் வந்தனா அந்த பாடல்கள் மணியும் பவளமும் சேர்ந்தால் எவ்வளோ அழகாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்குமா நித்தில கோவையில் உள்ள பாடல்கள் நன்முத்தின் ஒளி போன்று திகழுமா குறிஞ்சி திணை பாடல்கள் முல்லை திணை பாடல்கள் இப்படி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ரெண்டாவது பாடல் எட்டாவது பாடல் பனிரெண்டு பட்டு அதாவது ரெண்டுலையும் எட்டுலேயும் முடிஞ்சிருந்தா அது எல்லாம் குறிஞ்சி திணை பாடல்கள் முல்லைனா நான்கு நான்கில் முடிஞ்சிருக்கும் நாலு பதினான்கு இருபத்தி நான்கு மருதம்னா ஆறு ஆறுன்னு முடிஞ்சிருக்கும் நெய்தல்னா பத்து இருபது முப்பதுன்னு ஜீரோவில் முடிஞ்சிருக்கும் பாலைனா ஒற்றைப்படை எண்களாக இருந்தால் அது பாலை நிலத்து பாடல்கள் இதை வச்சு நம்ம ஈஸியாக அறிஞ்சுக்கலாம் இப்போ நீங்கள் இப்படி எழுதிக்குங்க குறிஞ்சி முல்லை மைதம் மருதம் நெய்தல் பாலை எழுதி ரெண்டு நாலு ஆறு வரைக்கும் மருதம் எட்டை தூக்கி திரும்பவும் நீங்கள் குறிஞ்சியில் எழுதிக்கோங்க நெய்தலுக்கு எட்டுக்கு அப்புறம் பத்து பாளைக்கு ஒன்று ரெண்டு ஒன்று மூணு அஞ்சு ஒற்றைப்படை எண்கள் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பாடல்களை எழுதினவங்க மொத்தம் நூற்றி நாற்பத்தி ஐந்து புலவர்கள் இதை தொகுத்தவர் மதுரை உப்பூரி குடிக்கிள்ளார் மகனார் உருத்திர சன்மார் அப்படின்னு சொல்கிறாங்க தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிர பெரு வழுதி இந்த வீடியோட ஷார்ட்கட் அதாவது எட்டு தொகை நூல்களை யார் இயற்றினாங்க தொகுத்தவர் தொகுப்பித்தவர் அதோட எல்லை இதெல்லாம் ஒரு படம் வந்து நான் பின்னாடி கொடுக்குறேன் அப்படியே பார்த்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்களோட கருத்துக்கெல்லாம் மறந்துடாமல் மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க